தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதாக கூறி வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் தற்பொழுது விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதை அன்பிச்சதாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வடமாநில தொழிலாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவை தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் மற்றும் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல்நிலைய ஆய்வாளர் ஐயப்பன் தலைமையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் அதேபோல வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என சமூக வலைதளங்களில் ட்விட்டரில் தனக்கு வந்தல் மற்றவர்களுக்கு பரப்பியதாக உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசந்த் குமார் உம்ராவை இவர் டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் அவதூறு பரப்பியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடிய நிலையில் அவர் நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்யக்கூடாது என முன்ஜாமீன் பெற்றிருந்த நிலையில் பிரசாந்த் குமார் உம்ராவை போலீசார் விசாரணை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் இன்று பிரசாந்த் குமார் உம்ரா விசாரணைக்கு நேரில் ஆஜராகி அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர் தனக்கு ட்விட்டரில் வந்த செய்தியை தான் அவர் ரீ ஃபார்வர்ட் பண்ணியதாகவும் அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தி நிகழ்வு நடைபெற்றதாக அவர் காவல் நிலையத்தில் அவர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராம்குமார்,